ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருந்தும் ட்ரேடர்ஸ் இன் சேனல்லேருந்தும் புவனா பாஸ்கர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து போன வாரம் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இன் கம்மிங் வீக்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, ஸோ கரெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்ற பற்றின டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஆதரவு தாருங்கள். ஓகே, கரெக்ஷன்ஸ். ஐ டோன்ட் லைக் இட், ஐ அவாய்ட் இட், பட் இட் லைக்ஸ் மீ. கேஜிஎஃப் டூ ராக்கிங் ஸ்டார் யாஸ் அவங்களோட அந்த வசனம், அந்த சினிமாவில் இருந்தக்கூடிய வசனம். அந்த சிச்சுவேஷன் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்து வருதோ அதை விட டெரராகவே நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே வந்து பார்த்தோன்னா நம்மளோட மார்க்கெட் செம்ம டெரராகவே தான் போய்கிட்டே தான் இருக்குது. எப்போ வந்து ஃபெட் மீட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹைக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு நியூஸ் நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்களோ அப்போலேருந்தே நமக்கு மார்க்கெட் வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி நம்மளை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் வந்து என்லெஸ்ஸாகவே தான் போய்கிட்டே தான் இருக்குது. இன் கம்மிங் டேஸ்லாவது இதெல்லாம் நமக்கு மாறுமா அப்படின்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த லாஸ்ட்டு வந்து 1 மந்த்தாகவே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஹை வொலட்டைலாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணங்கள் மட்டும் இல்லை, அந்த ஃபெட் மீட்லேருந்து ஆரம்பித்த காரணத்தில் இந்த 1 மந்த்துக்குள்ள நிறைய காரணங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த எல்லா காரணங்களையும் ஒருக்கு நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் ஃபெட் மீட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ண போகிறோன்ற நியூஸ், ஓகேங்களா. அடுத்து எஃப்எண்டோ ஏப்ரல் மந்த்துக்கான எஃப்எண்டோ கான்ட்ராக்ட் க்ளோசிங், அதுக்காண்டி ஒரு வாலட்டிலிட்டி. அதுக்கடுத்து மே வந்து பார்த்திங்கன்னா 3rd அன்னைக்கு வந்து நமக்கு வேர்ல்டு வைடு மார்க்கெட் எல்லாம் ஹால்டே, அதுக்காண்டியே நமக்கு ஒரு செல் ஆஃப் நடந்துச்சு. அதாவது வீக் எண்டு அதுக்கப்புறம் வீக்கு ஸ்டார்ட், அதாவது நெக்ஸ்ட் வீக்கு ஸ்டார்டிங் அந்த இதுலேயும் வந்துச்சு. அது ப்ளஸ் எல்ஐசி ஐபிஓ வந்து மே 4ஆம் தேதி நமக்கு லிஸ்டிங், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகிறன்றனால அதுக்கும் ஃபண்டு தேவைப்படுறனால, அதாவது நம்ம அந்த ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட் க்ளோசிங்கில் இருந்தே வந்து நமக்கு ஹியூஜ் செல் ஆஃப் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு போச்சு. ஸோ வெற்றிகரமாக சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துச்சு, நிறைய செல் ஆஃப் எல்லாமே போய்கிட்டே தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய 1000 crore ஸ்கேம், ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்கேம். ஸோ ஃப்ரண்ட் ரன்னர் ஸ்கேம்ன்றது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், ஃபண்ட் மேனேஜர் சொன்னது வந்து டீலர் வந்து வாங்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபண்டுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுவே வந்து 1000 crore வந்து லூஸ் ஆகியிருக்கு. ஆனால் நம்மளோட குட் லக் அதில் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே பாசிவ் ஃபண்ட் மேனேஜர். பாசிவ் ஃபண்ட் மேனேஜர்னா ஆர்பிட்ரேஜி, ஈடிஎஃபு, அது கோல்டு ஈடிஎஃப், நிஃப்டி ஈடிஎஃப், அந்த மாதிரி டெட் ஃபண்டில் இருந்தனால. இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டில் நமக்கு ஃபண்ட் மேனேஜராக இருந்து இதே ஒரு கான்செப்ட் ஒன்று நடந்திருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து க்யூஜானா பயம் இருந்திருக்கும். ஸோ பட் இந்த ஒரு பயத்தினாலையுமே மார்க்கெட் வந்து செல் ஆஃப் நிறையா நடந்துச்சு. ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான லாஸ்ட் டே, அதாவது மே 9ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் எல்லாமே நிறையவே செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க, சாரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நார்வேயில் இருந்தும் சிங்கப்பூரில் இருந்துமே நிறையா வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காண்டியே நிறைய செல் ஆஃப் எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஒரு வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. தென் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஐபிஓ வந்து வருதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பின்னாடி அடுத்து லிஸ்டிங் ஆகிறதுக்கு இந்த பிட்வீன் டைமில் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்க்ளூஷன் போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு எப்படின்னு சொல்லுவது, கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும். அதாவது டிஸ்கவுண்டில் பண்ணலாமா, ப்ரீமியத்தில் பண்ணலாமா, இந்த ஸ்டாக்கோட வந்து பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது, ப்ரொஃபைல்ஸ் எப்படி இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறாங்க, அப்புறமேட்டு அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எல்லாமே வந்து பேஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய்கிட்டே இருந்து ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கன்க்ளூஷன் பிரகாரம் பார்த்தோம்னா அவங்க சொல்லிட்டாங்க டிஸ்கவுண்டில் 50% டிஸ்கவுண்ட்டில் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லாமே அகெயின் மார்க்கெட் செல் ஆஃப்க்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி 18,000 இருந்த மார்க்கெட்டு இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட 16,000 கிட்ட வந்துச்சு. 2000 பாயிண்ட் காணாமல் போயிடுச்சு ஒரே மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்டு காணோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 10-11% அந்த அளவுக்கு உங்களுக்கு காணாமல் போயிடுச்சு. ஸோ அகெயின் வந்து இது ஹியூஜ் திரும்ப அகெயின் செல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கவுமே 16,000 இறங்குது ஏறுது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு வாலட்டில் ஆகிக்கிட்டே இருக்குது. 16,000 உடச்சியும் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஆனதில் இருந்து ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ அந்த இதில் ஃபார்ம்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 70 lakhs வந்து ஃபார்ம்ஸ் மட்டும் வந்திருக்கு. அதில் 10 lakhs ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது
அதுதான் கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ், அந்ததுக்காண்டே ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகும் போதும் ப்ரைஸ் பேண்ட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்டில் தான் லிஸ்டிங் ஆகும் அப்படின்ற ஒரு நியூஸும் கொடுக்கமே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சார்மிங் ஆக ஆரம்பிச்சிச்சு, மார்க்கெட் வந்து பையிங் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 16,000 மேலே பிரேக் ஆகி 16,000 மேலே மார்க்கெட் நின்று ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதே போல் கண்டினியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் வந்து டைவ் அடிச்சிருச்சு. என்னென்னா எலான் மஸ்க் அவங்களோட வந்து பார்த்தோம்னா ட்விட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணல, அதை பேக் அண்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். அதுக்கு முன்னாடி 2 மணிக்கு கொடுத்த எஸ்பிஐயோட ரிசல்ட் நியூஸ். ஸோ இந்ததுனால மார்க்கெட் வந்து கீழே இறங்கிச்சு. இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் நடந்தாலும் குளோபல் கியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வாருக்கான க்ரூட் ஆயில் ப்ரைஸு, அதுக்கப்புறமேல ஹியூஜ் செல் ஆஃபில் வந்து ஃபண்டு எல்லாமே வெளியே போனனால ருபியோட டிப்ரிஷியேஷன், இது எல்லாமே வந்து இது அடிஷ்னல் காரணம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு காரணம், வேர்ல்டு மார்க்கெட்டில் இருந்த இந்த காரணங்கள் ரெண்டுமே வந்து எல்லாமே சேர்ந்து நம்ம மார்க்கெட் வந்து ரோலர் கோஸ்டர் மெத்தடில் போய்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வீக்கும் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமேட்டு தான் மார்க்கெட்டோட மூமெண்ட்டு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ லிஸ்டிங் ஆகிற வரைக்குமே என்ன பண்ணுவாங்க ஃபண்ட்ஸு, அதாவது 17ஆம்தேதி லிஸ்டிங் ஆகுதுன்னா மண்டே அன்னைக்கு வந்து அவங்களோட பேங்க்லேயும் டிபிலையும் வந்து ஸ்டாக்ஸ் அண்டு ஃபண்ட்ஸ் எல்லாமே க்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஐபிஓ வந்து என்ன பண்ணுவாங்க, ஐபிஓவில் கிடைக்காதவங்க எல்லாமே செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு இனி ஈகராக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து செகண்டரி மார்க்கெட்டில் எல்ஐசியிலேயே வந்து அகெயின் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை தான் வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 18,000 இன்றைக்கி 15,800 அந்த ரேஞ்ச், 800 உடச்சி 780 இந்த ரேஞ்சில் இருக்குது. அதை நிஃப்டி நான் இண்டெக்ஸ் சொல்கிறேன், இந்த ரேஞ்சில் இருக்கும் போது கிட்டத்தட்ட 12% வந்து கரெக்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் நிறைய லீடிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே 52-week லோ கிட்ட நியர்பை இருக்குன்றனால குட் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் அவங்க எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அகெயின் பையிங் போக ஆரம்பிச்சிடும். இல்லை அதை தவிர்த்து நான் எல்ஐசி ஐபி அந்த எல்ஐசி ஸ்டாக்லேயே நான் பர்ச்சேசிங் பண்ணுறேன்னா அந்த ஸ்டாக்கை வச்சு நிஃப்டி வந்து கொஞ்சம் பையிங் ஆகும். ஸோ வாட் எவர் இட் மேபி, மண்டேலேருந்து மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பையிங் சினாரியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதுலேருந்து எடுத்த ஃபண்ட் ஃபுல்லாமல் அகெயின் இதுக்குள்ளே வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது ஒரு 80% இருந்தாலும் குளோபல் கியூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கொஞ்சம் ஃபண்டு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டா தான். ஸோ பையிங்க் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு விதத்தில் பையிங்க் ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் அகெயின் பையிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்படியே பையிங்க்கு போனாலுமே அடுத்து ஜூன் மாதம் வந்து 6-8 வந்து எம்பிசி மீட்டிங் இருக்குது. ஸோ எம்பிசி மீட்டிங்கில் வந்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் மந்த்து நடந்த இதுலேயே, அதாவது மே மந்த்லேயே வந்து 4ஆம்தேதியே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆல்ரெடி 40 basis points ரெப்போ ரேட்டும் 50 basis points சிஆர் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்போயே வந்து இன்னும் அடிஷ்னலாக 30 basis points இன்க்ரீஸ் பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் வந்து நடந்த இன்ஃப்ளேஷனில் வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் 7.79% வந்து உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் நமக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. யூஎஸோட இன்ஃப்ளேஷனும் அபவுட் 10%க்கு மேலே நமக்கு போயிருக்கு. ஸோ அதனால் இன் கம்மிங் வீக்கில் டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து, அதாவது இந்த வீக்குக்குள்ளே நமக்கு டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ அந்த டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷனும் வந்து போன ஏப்ரல் மந்த் இன்ஃப்ளேஷனோட ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அடுத்து வந்து June 8th எம்பிசி மீட்டிங்கில் 30 basis points ஏற்றுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி 90%க்கு மேலே நம்மளுக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ அப்படி ஏற்றவங்க அந்த மாதிரி ஏற்றுனாங்கன்னா மார்க்கெட் அகைன் ஒரு செல் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடையில் ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பையிங் போயிட்டு திரும்ப வந்து செல்லிங்க்கு வரும். ஸோ அதனால் ட்ரேடர்ஸ் எல்லாமே மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா செல் ஆன் ரைஸ் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ட்ரேடர்ஸ் ட்ரேடர்ஸ்னால். தென் வந்து லாங்காக ஒரு ஷார்ட்டோ பண்ணுறவங்க மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து வெளியே வந்துக்கோங்க. இன்வெஸ்டர்ஸாக இருந்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய லம்சம் வந்து நல்லாவே தாராளமாகவே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போயே நமக்கு கண்ணு முன்னாடி 12% நமக்கு ரிட்டர்ன்ஸ் கண்ணு முன்னாடியே தெரியுது. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தட், சரிங்களா. 12% இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நமக்கு போச்சுன்னா 15%. ஸோ டேம் ஷுவராக உங்களால் வெரி ஷார்ட் டேர்ம்லேயே 15% இன்ட்ரெஸ்ட் அதை ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிற முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து எஸ்ஐபி பண்ணிக்கலாம். அகெயின் வந்து அதை வந்து லாங் டேர்ம்க்கு பண்ணுறவங்க வந்து அதுக்கடையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரனால நான் உங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும்னா இந்த மாதிரி டவுன் சைடை தான் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். இது வந்து நிறையாவே அவங்க பண்ணிக்கலாம், சரிங்களா, இந்த கண்டிஷனில் இருக்குது. ஸோ எல்ஐசிஐபிஓ 17ஆம்தேதி லிஸ்டிங் ஆகுது, அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒன்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.
அடுத்து நமக்கு பார்க்கணும்னா நிறைய 400 கம்பெனி வந்து Q4 ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதில் மேஜராக வந்து பார்த்தோம்னா பாரதி ஏர்டெல், ஐடிசி, அசோக் லேலாண்டு, அப்புறமேட்டு டாக்டர் ரெட்டி, என்டிபிசி, ஹிண்டு பெட்ரோ, இதெல்லாமே வருது. ஸோ இதனுடைய வாலட்டிலிட்டியும் நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய மேஜரான கம்பெனிஸ்லாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம்னா எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸோட செல்லிங் வேல்யூ என்னான்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் மட்டும் கிட்ட நியர்பை 20K, அதாவது 20,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஏஸ் வந்து 19,000 crores வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நியர்பை டேலி பண்ணியிருக்காங்க. பட் டோட்டலாக மே மந்தில் மட்டும், ஸோ நமக்கு மே மந்த்துக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு 9 trading days நமக்கு நடந்திருக்கு. 9 trading days வந்து எஃப்ஐஸ் வந்து 33,000 crores வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா 23,000 crores வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ் டிஎஸ்னால் வேறு யாருமே கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்காரவங்க தான். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது ஈக்குவல் பண்ணுற மாதிரி நம்ம பர்ச்சேஸும் நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் நம்ம பார்த்தோம்னா, போன வாரம் நமக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் போட்டிருந்தது, இந்த வாரம் நமக்கு பேரிஷ் கேண்டிலில் இருக்குது. ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் திரும்ப வந்து ஒரு டேர்னிங்க்கு ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு, வி ஷேப்பில் ஆகாது. வி ஷேப்பில் மார்க்கெட் ஆச்சுன்னா மார்க்கெட் என்றைக்குனாலும் டவுன் ஆகும். ஒரு யூ ஷேப்பில் நமக்கு டேர்னிங் ஆனால் மட்டும்தான் நமக்கு மார்க்கெட் எப்போவுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு கொஞ்சமாவது ஒரு 1 or 2 months நமக்கு பையிங் கேட்டகரியில் நமக்கு இருக்கும். ஸோ இந்த இன்னும் வந்து இருக்கக்கூடிய எல்ஐசி ஐபிஓ லிஸ்டிங் ஆகிறதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் வரக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஒரு யூ டர்னில் நமக்கு போகிறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த பேஸ்லேயும் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அகெயின் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கீழே இறங்கலாம். இறங்கினா 15,400 or 15,300 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே போச்சுன்னா 16,300. ஸோ அந்த லெவலுக்கு மேலே உங்களுக்கு நின்று ட்ரேட் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் அகெயின் ஒரு பையிங்க்கு போகும். ஸோ ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தது 16,700 மேலே பையிங் அதை மார்க்கெட் ஹோல்ட் ஆகி இல்லைன்னா க்ளோஸ் ஆகி இருந்ததுன்னா கொஞ்சம் தைரியமான ஒரு பையிங்கில் போகும். ஸோ அந்த சமயத்தில் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அங்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நான் அந்த இந்த மெத்தட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஷேப்பில் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆச்சுன்னா திரும்ப வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை பீக்லேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு நாளை கழித்து மார்க்கெட் எப்படி போகுதுன்றதை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்ஐசி ஐபிஓலே கிட்டத்தட்ட வந்து 3 times வந்து வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 time போக கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்க 2 times ஃபண்ட்ஸ் எல்லாமே ஐ கேன் செகண்டரி மார்க்கெட்டில் வரும்போது ஒரு பையிங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மேபி வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதா இல்லை வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதான்றது நம்ம வெயிட் அண்ட் சி, நம்ம பார்த்ததை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கிடையில் சர்ப்ளஸ் ஃபண்டு வச்சுருக்கவங்க இந்த பாட்டம் பிளேஸில் வந்து பாட்டம் ஃபிஷிங் சொல்லுவாங்க, இந்த பாட்டம் ஃபிஷிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பையிங் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து வந்து ருஷ்யா உக்ரைன் வார் வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். அந்த வாருக்கான சுச்சுவேஷன் டே பை டே நமக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதனால் குளோபல் கியூஸ்னால் ஒரு செல்லிங் நடந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஒரு என்ட்ரி ஆயிக்கோங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் இதுதான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் காசியஸாகவே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காசியஸாகவே ட்ரேட் பண்ணக்கூடிய வீக்கு தான் இந்த வீக்கு. ஆப்ஷன் ஷார்ட் ஆகட்டும், ஆப்ஷன் பையிங் ஆகட்டும், இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப காசியஸாக ட்ரேட் பண்ண வேண்டிய வாரம். ஸோ அதுக்காக நான் பார்த்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறவங்களோ டெலிவரி எடுக்கிறவங்களோ அதான் ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறவங்க வந்து அதுக்கான பேக்கப் ஃபண்டு இருந்ததுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. 1 lot or 2 lot இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லாட் எடுத்தாலுமே பேக்கப் ஃபண்டு நீங்கள் நிறையவே ஃபியூச்சர் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஹாப்பியஸ்டான ட்ரேடிங்கை வந்து இந்த வாரம் நீங்கள் பார்க்கலாம், ஓகே? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்குது, ஓகே? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.